அண்மை செய்தி. கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சலில் ஐடி ஊழியர் தற்கொலை என்ற அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அரசினி. கன்னியாகுமரி மாவட்டம் ஆரோக்கியபுரம் மீனவ கிராமத்தை சேர்ந்தவர் ஆஸ்லின் ஹன்சா, 27 வயது பொறியாளர் பட்டதாரியான இவருக்கும் குளச்சல் லியோ நகர் பதியை சேர்ந்த அருள்ராஜ் என்பவருக்கும் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்ற நிலையில் 2 வயதில் ஒரு பெண் குழந்தையும் உள்ளது. கணவர் அருள்ராஜ் சவுதி அரேபியாவில் விசைப்படகு ஓட்டுநராக பணிபுரிந்து வரும் நிலையில் ஆஸ்லின் வீட்டில் இருந்தபடியே சென்னையில் உள்ள ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறார். வீட்டில் தனியாக வசித்து வரும் ஆஸ்லின் இரவு நேர பணியால் குழந்தையை பராமரிக்க முடியாமல் மன உளைச்சல் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் 3 மாத விடுமுறையில் சொந்த ஊருக்கு வந்த கணவர் அருள்ராஜ் மீண்டும் கழிந்த மாதம் 28ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு சென்ற நிலையில் அவரை வழி அனுப்புவதற்காக ஆஸ்லின் வீட்டாரும் வந்துள்ளனர். திங்கட்கிழமை வரை மகளுடன் தங்கியிருந்த அவர்கள் நேற்று மாலை சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளனர். அப்போது ஆஸ்லின் பெற்றோரிடம் தன்னுடன் இருந்து குழந்தையை பராமரிக்குமாறு கேட்டுள்ளார். அவர்கள் மறுத்து ஊர் திரும்பியதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் மன உளைச்சலில் உள்ளான ஆஸ்லின் திங்கள் இரவு அறையில் சென்று மின்விசிறியில் துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். குழந்தை அழுகை சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஆஸ்லின் தூக்கில் தொங்கியபடி கிடப்பதைக் கண்டு குளச்சல் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அவருடைய சடலத்தை மீட்டு ஆசாரிப்பளம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் திருமணமான 3 வருடத்தில் தற்கொலை சம்பவம் நடைபெற்றதால் பத்மாவரம் கோட்டாட்சியர் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். அஸ்வினி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. ஆனந்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.